வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு உலகின் விலை உயர்ந்த ஆறு பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கடைசில இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது ஜான் ஹென்காக் சிக்னேச்சர். ஜான் ஹென்காக் அப்படின்றவர் 1737ல யுஎஸ்ல பிறந்திருக்காரு. இவர்தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் காமன்வெல்த் ஆஃப் மாசிக்யூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இவர் கவர்னரா பதவியேற்று போட்ட முதல் கையெழுத்த பல முறை ஏலத்துல வித்திருக்காங்க. கடைசியில 2009ல இவருடைய கையெழுத்த ஏலத்துல விற்கும் போது பாரோ அப்படின்றவர் 9.8 மில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம இந்திய மதிப்பீடுல 70 கோடி. இரண்டாவது டஸ்கில்லிங் ஸ்டாம்ப். 1885ல அச்சிடப்பட்ட இந்த ஸ்டாம்போட ஒரிஜினல் நிறம் பச்சை தான். ஆனா இந்த ஒரே ஒரு ஸ்டாம்ப் மட்டும் மாற்றி மஞ்சள் நிறத்துல அச்சிடப்பட்டாங்க. தப்பான நிறத்துல அச்சிடப்பட்டதுனாலயும் இந்த கலர்ல இந்த ஒரே ஒரு மாடல் ஸ்டாம்ப் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும் ஆரம்பத்துல இருந்து இந்த ஸ்டாம்ப் ரொம்பவும் பிரபலமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாம்ப வாங்கினவங்க பல முறை ஏலத்துல வித்திருக்காங்க. கடைசியில 2010ல இந்த ஸ்டாம்ப ஏலத்துல விற்கும் போது 2.2 மில்லியன் டாலருக்கு வித்திருக்காங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்பீடுல 15 கோடி. மூன்றாவது கார்டெக்ஸ் லீசிஸ்டர். இந்த கார்டெக்ஸ் லீசிஸ்டர் அப்படின்ற புத்தகம் 16வது நூற்றாண்டை சார்ந்தது. இந்த புத்தகத்தை எழுதினவர் லெனார்டோ டாவின்சி. இவர் 1452ல பிறந்து 1519ல இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வாழ்ந்த காலங்கள்ல பல ஆச்சரியமான விஷயங்களையும் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. முக்கியமா இவர் எழுதின புத்தகத்துல கார்டெக்ஸ் லீசிஸ்டர் அப்படின்ற இந்த புத்தகத்தை பில்கேட்ஸ் 52.1 மில்லியன் டாலருக்கு ஏலத்துல எடுத்திருக்காரு. அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 370 கோடி. இதுல இருந்து புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவது சால்வேட்டர் முனாய்ட் பெயிண்டிங். இந்த ஓவியத்தை வரைஞ்சது லெனார்டோ டாவின்சி தான். 2017ல இந்த ஓவியத்தை விற்கும் போது சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மான் வந்து 460 மில்லியன் டாலருக்கு ஏலத்துல எடுத்தாரு. அதாவது நம்ம இந்திய மதிப்பீடுல 3200 கோடி. இப்போ இந்த வரைபடம் வந்து அபுதாபியில உள்ள லௌரி மியூசியம், அதாவது அருங்காட்சியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவது அல்மார்ஜின் ஐலாண்ட். இந்த அழகிய தீவு துபாயில இருக்கிறதாகவும் இந்த தீவோட மொத்த அளவு 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த தீவு ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் உலகத்துல அதிக விலைக்கு விற்கப்பட்ட தீவுகள்ல இதுவும் ஒன்று. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2017ல இந்த தீவை 462 மில்லியன் டாலருக்கு வித்திருக்காங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்பீடுல 3300 கோடி. ஆறாவது லிவிஸ் ட்ரஸ்கோ 501 ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் 1890களில் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஜீன்ஸ் தான் உலகத்திலே மிக பழமையான ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 1998ல முகலாய தீவுல ஒரு குகைக்குள்ள இருந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்ஸ் கிடைச்சதாகவும், மேலும் இந்த ஜீன்ஸ் ஏலத்துல விற்கும் போது ஜான் ஸ்பீட்டர் அப்படின்றவரு 80,000 டாலருக்கு வாங்கியிருக்காரு. அதாவது நம்ம இந்திய மதிப்பீடுல 57 லட்சம். ஒவ்வொரு பொருளின் தன்மையிலயும் அது விலை அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.